ஓவியா ஆர்மி வெர்சஸ் பிந்து மாதவி ஆர்மி அப்படின்னு இருந்தது, இப்போ ஓவியா ஆர்மி வெர்சஸ் விஜய் டிவி அப்படின்னு மாற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க, ஓவியாவுடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கர தீவிரமாக ஓவியா மேலே அவ்வளோ ஒரு அன்போடு இருந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு ரெண்டு நாளாக ஓவியா வந்து பண்ணுறதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி விஜய் டிவி காமிச்சிட்ருக்க நிலையில் ஓவியாவுடைய ஃபேன்ஸ்லாம் பயங்கர கோபமாயிருக்காங்க. ஏன்னா இந்த விஜய் டிவியில் போடக்கூடிய சீன்ஸ் இல்லாமல் விஜய் சூப்பரில் வந்து நைட்டு ஒரு 12:15 மேலே சில அன்கட் சீன்ஸ்லாம் போடுறாங்க. அதில் வந்து ஓவியாவோட சில நல்ல விஷயங்கள்லாம் ப்ளே பண்ணுறாங்க. பட் இப்போ போடுற இந்த விஜய் டிவியில் வந்து அதெல்லாம் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அப்படி வந்து விஜய் சூப்பரில் போன ஒரு விஷயம், நேத்து எபிசோடில் ஆறு வந்து ஓவியா தன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதா பிக் பாஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அண்ட் அதே சமயத்தில் வீட்டில் இருக்க மற்றவங்களும் வந்து நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓவியாவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம் இது தான், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யார் ஒளிபரப்பான போன வீக்கில் நடந்த ஒரு டாஸ்கில் கண்ணை கட்டிட்டு பால் எடுக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. இதில் வந்து கண்ணை கட்டும் போது கீழே அந்த ஓட்டையில் வழியாக தெரியும், ஸோ அதை நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் உனக்கு தெரிகிற மாதிரி கட்டு விடுறேன் அப்படின்னு ஆரவ் சொல்ல, ஓவியா முடியாது நான் ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுத்துட்டாங்க. பட் யாராக இருந்தாலுமே அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்தது அப்படின்னா நிச்சயம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஓவியா வந்து அது ஒரு வாய்ப்பு கிடைச்சும் அவங்க வந்து பொய் சொல்லலை, உண்மையாகவே அவங்களுக்கு பொய் சொல்ல வராது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ இந்த சீனை வந்து எதுக்காக விஜய் டிவியில் ப்ளே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஓவியாவுடைய ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேத்தே எபிசோடில் விஜய் டிவியில் வந்து எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, மனநோயாளி மாதிரி ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு மணி நேரம் இல்லை, மூணு நாள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றது டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் வந்து எல்லாருமே அந்த டாஸ்க் படி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க. பட் ஓவியனால் மட்டும் அதை ஃபுல்லாக வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ ஒரு மனநோயாளி மாதிரி நடிக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதுவும் மூணு நாள் வந்து பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். ஸோ மற்றவங்க எல்லாரும் வந்து ஓகே டாஸ்க் கொடுத்துருக்காங்க நம்ம பண்ணுவோம் அப்படின்னு பண்ணும்போது ஓவியா மட்டும் ரொம்ப ஜென்யூனாக போய் பிக் பாஸ் கிட்ட என்னால் முடியாது, எப்படி ஒரு டாஸ்க்கை பண்ண முடியாது அப்படின்றத ரொம்ப ஃப்ராங்காக சொன்னாங்க. ஸோ இதுவே வந்து ஓவியா எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்க, எவ்வளோ ட்ரூவாக இருக்காங்க அப்படின்றதுக்கு இன்னமும் சாட்சி. ஸோ விஜய் டிவி வந்து ஓவியாவை பற்றி காமிக்கிற நல்ல விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஓவியாவை வந்து திசை திருப்ப மக்களை வந்து திசை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களும் இப்போது ஓவியா ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டுருக்கு. இதனால் இந்த வீக் வந்து என்ன நடக்கும், ஓவியாக்கு ரசிகர்கள் ஓட்டு அதிகமா இருக்குமா இல்ல என்ன ஆகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.